வணக்கம் தீபம் செய்திகளுக்காக அகமத் மாலிக் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா சிலைக்கு துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வரின் பாராளுமன்ற செயலர் அலுவலகம் ார் முதல்வர் ரங்கசாமி அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வரும் தனியார் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொது மக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையிட்டதால் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படும் கோடை வெயிலின் தாக்கம் விலங்குகளின் நலன் கருதி தண்ணீர் பாத்திரங்களை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினர் சமூக அமைப்பினர் பகுதியில் நடைபெற்ற விழா பொழுதுபோக்கு மையத்தை திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி புனரமைக்கப்பட்ட அசோக் நகர் விளையாட்டு பூங்கா திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இனி செய்திகளை விரிவாக காணலாம் பாவேந்தர் பாரதிதாசன் நாளை ஒட்டி அன்னாரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் முதல்வர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனாரின் நூற்று முப்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் துணை சபாநாயகர் அமைச்சர்கள் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மலர்மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி பாரதிதாசன் நினைவு அருங்காட்சியகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமாரின் அலுவலகம் சட்டப்பேரவை வளாகத்தில் புதியதாக திறந்து வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவை மாநில முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் சட்டப்பேரவை வளாகத்தில் புதியதாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமிக்கு பூஜை செய்து சிறப்பித்தார் அலுவலகத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் விழாவுக்கு வந்த விருந்தினர்களை பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து அவருக்கு அமைச்சர்கள் நமச்சிவாயம் லக்ஷ்மி நாராயணன் சந்திர பிரியங்கா துணை சபாநாயகர் ராஜுவேலு ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நேரு ரிச்சார்ட் ஜான்குமார் வெங்கடேசன் கல்யாணசுந்தரம் சுந்தரம் காந்தன் ஏகேடி ஆறுமுகம் கே எஸ்பி ரமேஷ் மற்றும் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் நிர்வாகிகள் வெற்றி செல்வம் பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் தொகுதியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமாருக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வரும் தனியார் கட்டுமானப் பணிகளை தடுத்து நிறுத்தக் கோரி பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது புதுச்சேரி சவரி ராயலு வீதியில் உள்ள திருவிக்கா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதன் காரணமாக கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் திருவிக்கா பள்ளிக்கு துணை கட்டிடம் கட்டி இயங்கி வந்தது ஆனால் அந்த பள்ளிக்கு செல்ல போதிய பாதை வசதி இல்லாததால் ஆசிரியர்களும் மாணவர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் மேலும் அரசு பள்ளிக்கு அருகிலேயே குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் காணப்படுகின்றன அன்னசாலையில் இருந்து பள்ளிக்கு செல்வதற்காக ஒதுக்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து அங்கு கட்டிடம் கட்டி வந்தார் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அன்று அரசு இடத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை தடை செய்ய உத்தரவு பிறப்பித்தது அந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் நிலையில் சமீப காலமாக தொடர்ந்து கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிட முறையிட்டனர் தொடர்ந்து கட்டிடப் பணிகள் நடக்கும் இடத்தை முறையிட்டு பணிகளை நிறுத்தக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டார் நிறையாங்க வாகனம் ஒன்று சொல்லவா அது சரி கொடுக்குறப்பா என்ன காரணம் சேர்க்கா மாதம் மாதம் செய்வா மாதம் மாதம் கேட்குறேங்களா சரி தொடர்ந்து நகர அமைப்பு குழுமம் மற்றும் நகராட்சி அனுமதி பெற்று இந்த கட்டிடம் கட்டப்பட்டதா என சரமாரியாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பியதுடன் ஏழை மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக அரசு இடத்தை தனியார் ஆக்கிரமிப்பு செய்வது எப்படி என பொதுமக்களுடன் சேர்ந்து கேள்வி எழுப்பினார் அப்பொழுது திமுகவினர் அந்த வழியாக வாழ்த்து கோஷம் வழங்கியபடி சென்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எதிர்த்து குரல் எழுப்பினர் அப்பொழுது இரு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஆய்வாளர் கார்த்திகா உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான காவலர்கள் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர் பின்னர் நகர அமைப்பு குழும தலைவர் சுந்தர் செல்வம் தலைமையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அடுக்கு மாடி கட்டிடத்திற்கான அனுமதி தரப்பட்டதா என சட்டமன்ற உறுப்பினரும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் மின்சாரம் மற்றும் தண்ணீர் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது மணவெளி தொகுதி கிழக்கு கடற்கரை சாலை முதல் ஆண்டியார்பாளையம் கிராமம் வரையிலான புதிய தாரசாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது மணவெளி தொகுதி கிழக்கு கடற்கரை சாலை முதல் ஆண்டியார்பாளையம் வரை இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு தொன்னூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் மதிப்பில் பிரதம மந்திரி கிராம சாலை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை மூலம் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை கொறுக்குமேடு சந்திப்பில் நடைபெற்றது இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஜே சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மிகாந்தன் ஆகியோர் சிறப்பு அடைப்பாளராக பூமி பூஜையில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ரவி பிரகாஷ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி செயற்பொறியாளர் மணவாளன் உதவி பொறியாளர்கள் தனசேகரன் கோபி இளநிலை பொறியாளர்கள் நடராஜன் ஜலீல் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி வாழ்முனி ராஜேந்திரன் பாஸ்கர் செல்வம் துரை செந்தில் செல்வகுமார் ராம்குமார் நாகராஜன் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில அஇஅதிமுகவின் உட்கட்சி தேர்தல் கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரு தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெற்றது இதனையடுத்து இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை அஇஅதிமுக தலைமை வெளியிட்டது அதன்படி கிழக்கு மாநில செயலாளராக அன்பழகனும் அவைத் தலைவராக அன்பானந்தமும் இணை செயலாளராக வீரமாலும் துணை செயலராக கோவிந்தம்மாளும் மற்றும் வையாபுரி மணிகண்டனும் பொருளாளராக ரவி பாண்டுரங்கனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளம் பகுதியில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் பட்டாசுகள் வெடித்து கழகக்கோடி ஏற்றியும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ததற்காக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு புதுச்சேரி அஇஅதிமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதுச்சேரியில் மீண்டும் அஇஅதிமுக தலைமையில் ஆட்சி அமைய சிறப்பாக செயல்படுவோம் என தெரிவித்தார் முன்னாள் முதல்வர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆண்டுமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு புதுச்சேரி புதுச்சேரி கிழக்கு மாநில கழகத்திற்கு புதிய நிர்வாகத்தை நியமனம் செய்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் புதிய புதிய நிர்வாகிகளுடைய அறிவிப்பிற்கு புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறோம் தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கான புதிய நிர்வாகக் குழுவினர் பதவியேற்பு விழா சபாநாயகர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பரிந்துரையின் அடிப்படையில் புதியதாக அமைக்கப்பட்ட மூன்று நபர் கமிட்டி பதவியேற்பு விழா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் தலைவராக பூர்ணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி இயக்குனர்களாக இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தன்ராஜ் தவளகுப்பம் பகுதியைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு வேளாண் சங்க மேலாளர் முருகன் மற்றும் ராமு கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மிகாந்தன் சக்திபாலன் தேவசிகாமணி மணி வாழ்முனி ராஜகுரு மகாலிங்கம் திருவெங்கடம் ரங்கநாதன் ஆனந்தன் புருஷோத்தமன் கலைவாணன் ஆறுமுகம் விஜி செல்வி தண்டபாணி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு இலவச அரிசியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி கல்வித்துறை மூலம் மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஏழு கிலோ இலவச அரிசி மற்றும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பதினோரு கிலோ இலவச அரிசியும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதியில் பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி பேருந்து சேவையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதியில் சோழநகர் வடக்கு மீனவர் பகுதியிலிருந்து பேருந்து நிலையம் வரை செல்லும் மினி பேருந்து சேவை கடந்த பல மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரை சந்தித்து மீண்டும் மினி பேருந்து சேவை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து பிரகாஷ் குமாரின் தொடர் முயற்சியால் மீண்டும் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு மினி பேருந்து சேவை துவங்கியது சோலைநகர் வடக்கு பகுதியில் துவங்கிய மினி பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வரை அனைவருக்கும் பேருந்து டிக்கெட் எடுத்து பயணம் செய்தனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு மற்றும் பூஜைகள் நடைபெற்றன கூனிமுடக்கு அருகே உள்ள வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் ஆன்மீக சொற்பொழிவு திருவாசகம் முற்றோதல் மற்றும் உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் இளநீர் விபூதி உள்ளிட்ட பொருட்களால் பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக் குழு தலைவர் உட்பட ஆலயக் குழு நிர்வாகிகள் இறைவன் திருத்தொண்டு மன்றம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் அரியங்குப்பம் கொம்பியின் பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய ஒன்பதாம் ஆண்டு சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அழகு குத்தி கரகத்துடன் பெண்கள் கூழ்குடத்துடன் வீதி உலா வந்து நாகாத்தம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெண்கள் ஊரணி பொங்கலிடும் நிகழ்ச்சி மற்றும் கும்பம் கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் விலங்குகள் மற்றும் பறவைகள் நலன் கருதி பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் அமைப்பு சார்பில் எண்பது தண்ணீர் பாத்திரங்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கப்பட்டன தற்போது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் பறவைகள் மற்றும் ஆதரவட்ட நிலையில் சுற்றித் திரியும் விலங்குகள் ஆகியவை அருந்த நீர் இல்லாமல் அவதி அடைகின்றன இந்த நிலையில் இவற்றின் நலன் கருதி பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு அமைப்பு மற்றும் ஹோப் ஃபார் கிரீட்டர்ஸ் அமைப்பு ஆகியவை சார்பில் தண்ணீர் பாத்திரம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது இதில் அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு எண்பது தண்ணீர் பாத்திரங்களை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினார் மனிதாபிபமான அடிப்படையில் விலங்குகளும் பறவைகளும் பலனடையும் வகையில் பாத்திரங்களை வழங்கிய சமூக அமைப்பினரை முதல்வர் ரங்கசாமி பாராட்டினார் அரியங்குப்பம் சின்னசாமி முதலியார் நகரில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசின் கீழ் செயல்படும் புதுச்சேரி முதியோர் பராமரிப்பு சங்கம் மூத்தக்குடி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் அரியாங்குப்பம் மூத்தக்குடி மக்களின் வேண்டுகோளை கிடங்க அரியாங்குப்பம் சின்னசாமி முதலியார் நகரில் மூத்த குடிமக்களுக்கான தின பாதுகாப்பு மற்றும் பொழுதுபோக்கு மைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற மூர்த்தி கலந்து கொண்டு தலைமையேற்று மையத்தை திறந்து வைத்தார் இந்த மையத்தில் தினசரி நாளிதழ் வார நாளிதழ் சதுரங்கம் கேரம் மற்றும் தொலைக்காட்சி வசதி ஆகியவை முதியோர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மேலாளர் செல்வகுமார் மற்றும் செயலாளர் கலாவதி ஆகியோர் செய்திருந்தனர் அசோக் நகர் பகுதியில் உழவர்கரை நகராட்சி மூலம் புதியதாக புனரமைக்கப்பட்ட விளையாட்டு பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் உழவர்கரை நகராட்சி மூலம் புதியதாக புனரமைக்கப்பட்ட விளையாட்டு பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் உடன் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் களியவர்தன் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில பிரதிநிதி ஐயப்பன் காங்கிரஸ் கட்சி செயலாளர் கலைவாணன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காணாமல் போன ஆண்ட்ராய்டு போன்கள் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய நான்கு ஆண்டுகளில் காணாமல் போன சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ நாதா உத்தரவின்படி தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் தலைமையில் விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சி மற்றும் கோட்டக்குப்பம் ஆகிய நான்கு கோட்டங்களில் தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த ஒரு மாதத்தில் சுமார் பதினேழு லட்சம் மதிப்பிலான எழுபத்தி ஒன்பது ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒப்படைக்கப்பட்டது மேலும் சிறப்பாக செயல்பட்ட விழுப்புரம் சைபர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் வீரமணி தனிப்படை உதவி ஆய்வாளர்கள் தமிழ்மணி மற்றும் கார்த்திக் சைபர் பிரிவு காவலர்கள் இளங்கோவன் செல்வி மற்றும் பெண் காவலர்களை மாவட்ட கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டினார் தமிழ் வளர்ச்சித்துறை அமைக்க கோரி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ் சான்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைக்க கோரி புதுச்சேரியில் உண்ணாவிரத போராட்டம் சிந்தனையாளர் பேரவை மற்றும் தமிழ் மாமணி மன்னர் மன்னன் படைப்பாளர்கள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது அதன்படி மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு கவிஞர் செல்வம் தலைமையேற்றார் போராட்டக்குழு தலைவர் பாவலர் கலியப்பெருமாள் முன்னிலை வகித்தார் போராட்டத்தில் புதுச்சேரி அரசு விருதாளர்கள் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் கல்வியாளர்கள் மகளிர் மாணவர்கள் தொழிலாளர்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது கவியரங்கம் இசையரங்கம் வினாடி வினா பட்டிமன்றம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இதேபோல் தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் சார்பில் புதுச்சேரி பேராயர் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் மேரி ஜான் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் ஆரோக்கியதாஸ் தனியேல் சந்தானதுரை ஸ்டீபன்ராஜ் வேளாங்கண்ணி மற்றும் சோதனை உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் தலித் பேராயர் நியமிக்க வேண்டிய இடத்தில் தலித் அல்லாத பேராயரை நியமிக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பிள்ளையார் குப்பத்தில் விடியல் இலவச பயிற்சி மையத்தின் மூலம் தேர்ச்சி பெற்ற பனிரெண்டு காவலர்களுக்கு பாவாணர் பயிற்றகம் சார்பில் பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் விடியல் இலவச பயிற்சி மையத்தில் படித்த பனிரெண்டு நபர்கள் காவலர்களாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் பயிற்றுநராக ராஜ்குமார் விஜய பிரபாகரன் பிரபு சேத்திலால் கோமதி மற்றும் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பாக பயிற்சி அளித்ததன் விளைவாக புதுச்சேரி அரசு காவல்துறை நடத்திய காவலர் தேர்வில் பனிரண்டு நபர்கள் தேர்ச்சி பெற்றனர் இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ராமு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் நல்லாசிரியர் முதுகலை கதிர் முத்தையன் தலைவர் தெய்வநாயகம் செயலாளர் கோதண்டபாணி களிய பெருமாள் மற்றும் பொருளாளர் நல்லாசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் திருக்குறள் புத்தகம் மற்றும் நட்சான்று வழங்கி பாராட்டினர் மேலும் நிகழ்ச்சியில் தலைமை காவலர்கள் உதயச்சந்திரன் தங்கதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமூக நீதி போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சாரத்தில் நடைபெற்றது பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் சமூக நீதி போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் விடுதலை குரல் இசை நிகழ்ச்சி தமிழ் தேசிய போராளி அழகிரி நினைவு மேடை ஆகியவை சாரத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்கத் தலைவர் தீனா தலைமை தாங்க பாரதி அன்பு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழர் களம் தலைவர் அழகர் படத்தை திறந்து வைக்க நடுவிரல் வலைதளத்தை சேர்ந்த சூரியமூர்த்தி வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் உரையாற்ற கடலூர் மாவட்ட தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வேளனார் சிறப்புரையாற்றினார் மேலும் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் மக்கள் அதிகாரம் தலைவர் பிரகாஷ் ஹிந்தி ஒதுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி தலைவர் அன்புமணி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் வானூரில் வி சசிகலா ஆதரவற்ற பெண் ஒருவருக்கு கறவை பசுவை வழங்கினார் கறவை பசு வாங்கிய மகிழ்ச்சியில் அந்த பெண் சசிகலாவுக்கு நன்றி கூறினார் தமிழகம் முழுவதும் வி கே சசிகலா அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் இந்நிலையில் சிதம்பரம் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கடலூர் வழியாக வானூர் திண்டிவனம் வழியாக சென்னை செல்கிறார் செல்லும் வழியில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு விநாயகர் கோவில் அருகில் வசிக்கும் ஆதரவற்ற பெண் மல்லிகாவிற்கு கன்றுடன் கூடிய கறவை பசு வழங்கினார் கறவை பசு வாங்கிய மகிழ்ச்சியில் அந்த பெண் சசிகலாவிற்கு நன்றி கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சேகர் குமார் சங்கர் பன்னீர்செல்வம் மோகன் சிவகுமார் ரவிக்குமார் வீரமுத்து ராமலிங்கம் சிவகுமார் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பாகூர் கொம்பியின் மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆசிரியை சுமதி ராகவன் வரவேற்று பேசினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக தனியார் நிறுவன மேலாளர் சரவணன் நரம்பை அரசு பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நாகராஜன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முருகையன் வழக்கறிஞர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்திற்கு பிறகு பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இதனையடுத்து முன்னாள் மாணவர்கள் உதவியுடன் புதியதாக இரும்பு கூரைகளால் கட்டப்பட்ட கட்டிடத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் நிறைவாக ஆசிரியர் சசிகுமார் நன்றி உரையாற்றினார் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் தென்னரசு பாவாடைசாமி சதீஷ் விஜய் வெங்கடேசன் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர் மேலும் இவ்விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இதேபோல் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் வாசித்தல் திருவிழா நடைபெற்றது பள்ளி கல்வித்துறை வட்டம் மூன்றின் பள்ளி துணை ஆய்வாளர் பக்கிரிசாமி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் துணை ஆய்வாளர் பக்கிரிசாமி மாணவர்களின் வாசித்தல் திறனை ஆய்வு செய்தார் அடுத்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் அன்பு நிலவன் ஆசிரியைகள் ரவீனா சுஜாதா பாரதி ரேவதி ஜெயஸ்ரீ மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தகுதியான ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக பட்டியலின ஊழியர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஊழியர் நல சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் குருநாதன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் தகுதியான ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் அனைவருக்கும் காலத்தோடு ஏசிபி வழங்க வேண்டும் தொலைதூர கல்வி இயக்கக பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் அரசு சார்பில் கொண்டாடப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா சிலைக்கு துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை சட்டப்பேரவை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வரின் பாராளுமன்ற செயலர் அலுவலகம் திறந்து வைத்தார் அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வரும் தனியார் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொது மக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முற்றுகையிட்டதால் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படும் கோடை வெயிலின் தாக்கம் விலங்குகளின் நலன் கருதி தண்ணீர் பாத்திரங்களை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கினர் சமூக அமைப்பினர் ஆரியங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற விழா பொழுதுபோக்கு மையத்தை திறந்து வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி புனரமைக்கப்பட்ட அசோக் நகர் விளையாட்டு பூங்கா வைத்தார் உறுப்பினர் வைத்தியநாதன் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது வணக்கம் தெய்வம் செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க